ஹலோ நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஓப்போ ரெனோ 10 ஃபிளிப்கார்ட்ல அபிஷியலா ஒரு 33,000 ரூபாய்க்கு 8 256 GB வேரண்ட், அந்த 10 ப்ரோ பார்த்த அதே டிசைன் ஃபேக்டர், அதே 3D கர்வ் டிஸ்பிளேவோட, அது ஆனா ப்ராசஸர் பாத்தீங்கன்னா 7050 ப்ராசஸரோட, ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீல் நல்ல ஒரு டிஸ்பிளேவோட இன்னைக்கு கலை இறக்கியிருக்காங்க. பட் ஆனா கேமரா கோ ஏஸ் கிடையாது, அதே மாதிரி டெலிஃபோக்கஸ் கிடையாது. அது பிறகு டெலிஃபோக்கஸ் போர்ட்ரேட் லென்ஸ் வித் சோனி சென்சார் கொடுத்துருக்காங்க. இங்க கேமரா செக்மெண்ட்ல எங்குமே ஓஎஸ் கிடையாது, வீடியோக்கு மட்டும்தான் இஎஸ் சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு ஏற்றங்க இறக்கத்தோட தான் இந்த ரெனோ 10 இருக்கு. இருந்தாலும் இந்த போனுக்கு என்ன காம்படிட்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரியல்மி லெவல் ப்ரோ பிளஸ் அந்த மொபைல் தான் காம்படிட்டா இருக்கு இந்த ஓப்போ ரெனோ 10 மொபைலுக்குங்க. சோ அதோட பிரைசிங் ஒரு 30,000 ரூபாய் ஹையர் வேரியன்ட், இதோட ஹையர் வேரியன்ட் உங்களுக்கு 33,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இந்த ரெண்டு மொபைல எந்த மொபைல் எடுக்கலாம் அப்படின்னு தான் நம்ம வீடியோ நம்ம டீட்டெயில டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுல மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இந்த ஓப்போ ரெனோ 10 ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா ரெண்டு கலர் வேரியன்ட், 10 ப்ரோல பார்த்தா அதே கலர் வேரியன்ட், அதே டிசைன் ஃபேக்டரா எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் தட் இதோட பேஸ் வேரியன்ட் பார்க்கும் போது 8 256 GB வேரியன்ட், ஒரு 33,000 ரூபாய்க்கு இந்த மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ரெனோ 10 ஓட டிசைன் ஃபேக்டர், 10 ப்ரோவோட அதே டிசைன் ஃபேக்டர், அதே கேமரா அரேஞ்ச்மெண்ட், அதே கேமராவோட மேனுவல்ஸோட, அதே ஒரு சூப்பரான சைனிங் அண்ட் டிசைன் ஃபேக்டர், அதே கலர் வேரியன்டோட ஒரு சூப்பரான ஒரு மேனுஃபிஸ்ட் ஸ்ட்ரக்சர்ஸ்ல ஒரு 3D கர்வ்ட் டிஸ்பிளேவோட இன்னைக்கு நம்மளுக்கு இங்கே கொண்டு வந்திருக்காங்க இந்த ரெனோ 10 மொபைல் பொறுத்தளவு. ஸோ இந்த டிசைன் ஃபேக்டரை பொறுத்தளவு ரெண்டுக்குமே எந்த ஒரு மாற்றமும் இல்லாம ஒரே மாதிரி தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த ரெனோ 10 மொபைலை பொறுத்தளவு. இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்போம். இந்த டிஸ்பிளே பார்க்கும் போது ஒரு 6.7 இன்ச், ஒரு AMOLED 1 billion கலர், 120Hz ரெஃபர் ஸ்ட்ரைட், ஒரு HDR 10 சப்போர்ட், 950 nit பிரைட்னஸ், 3D கர்வ்ட் ஸ்கிரீன் வித் உங்களுக்கு சென்டர்ல ஒரு சின்ன பஞ்ச் கோலோட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. டிஸ்பிளே சூப்பராவே இருக்குன்னு சொல்லலாம். இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு, ஒரு 3D கர்வ்ட் ஸ்கிரீன். ரெனோ 10 ப்ரோல பார்த்த அதே டிஸ்பிளே தான் இங்கேயும் கொண்டு வந்திருக்காங்க. சோ கலர் ரீப்ரொடக்ஷனா இருக்கட்டும், சோ இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு, கான்ட்ராஸ்ட், வியூயிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ், ஓவரால் எல்லாமே சூப்பராவே இருக்குன்னே சொல்லலாம் இந்த டிஸ்பிளேவை பொறுத்தளவு. அடுத்த மொபைலோட சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸ் பார்ப்போம். இதோட வெயிட் ஒரு 185 கிராம், திக்னஸ் 8 mm, அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 13, அதுக்கு மேல கலர் ஓஎஸ் 13.1 சப்போர்ட், LPDDR4X RAM, UFS 2.2 சப்போர்ட், ஸ்டுடியோ ஸ்பீக்கர் வித் ஹை ரெஸ் ஆடியோ சர்டிஃபிகேட், 3.5 ஆடியோ ஜாக் கிடையாது, ப்ளூடூத் 5.3, வைஃபை 6, NFC, அண்டர் டிஸ்பிளே பிங்கர் பிரிண்ட் சென்சார், ரேம், எக்ஸ்டர்னல் மெமரி ஆப்ஷன்ஸ், இது மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீல் ஓப்போ ரெனோ 10 கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்த மொபைலோட பேட்டரி பார்ப்போம். பேட்டரி பார்ப்போம், 5000 mAh பேட்டரி, சார்ஜ் பண்றதுக்கு 67 W சார்ஜர் பாக்ஸ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஒரு 10 நிமிஷம் நீங்க சார்ஜ் பண்ணீங்கன்னா 30% ஃபுல் ரீச் ஆயிருது இந்த மொபைல் பொறுத்தளவு. அண்ட் தட் இல்ல, வயர்டு மூலமா ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் இங்க கொடுத்துருக்காங்க. இது மட்டும் கிடையாது, இங்க ஓப்போ என்ன கிளைம் பண்றாங்கன்னா இந்த ரெனோ சீரீஸ்லயே நீங்க இந்த 4 இயர்ஸ் வரைக்கும் பேட்டரியோட சைக்கிளிங் நல்லா கிடைக்கும், அது மாதிரி நாங்க வந்து பேட்டரி வடிவமைச்சிருக்கோம், அது மாதிரி நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணிருக்கோம். சோ இந்த ரெனோ 10 மொபைல் பொறுத்தளவு இது மாதிரி ஓப்போ வந்து இங்க கிளைம் பண்றாங்க. சோ இங்க பேட்டரி பேக்கப் பார்க்கும்போது 1 டே வரைக்குமே கிடைக்குது இந்த மொபைல் பொறுத்தளவு. அடுத்து இங்க பார்க்க போறது கேமராங்க. இங்க கேமரான்னு பார்க்கும்போது பிரைமரி சென்சார் 64MP வித் உங்களுக்கு 1.7 அபர்ச்சர்ல ஓஎஸ் சப்போர்ட் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி 32MP உங்களுக்கு டெலோபோக்கஸ் போர்ட்ரேட் லென்ஸ், இங்க சோனி சென்சார் IMX709 வித் 2.0 அபர்ச்சர்ல கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து ஒரு 8MP அல்ட்ரா வைட் கொண்டு வந்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல ஒரு 32MP செல்ஃபி கேமரா, ரெனோ சீரிஸ்ல பார்த்த அதே கேமரா தான் இங்கேயும் கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல உங்களுக்கு 2.4 அபர்ச்சர்ல கொண்டு வந்திருக்காங்க. இங்க ஹையஸ்டா 4K 30 FPS வீடியோ எடுத்துக்கலாம். அது போக இங்க 1080 60 FPS வீடியோ எடுக்கிற ஆப்ஷன்ஸ் வித் இஎஸ் அண்ட் ஓஎஸ் சப்போர்ட் வீடியோக்கு மட்டும் கொடுத்திருக்காங்க, இங்க பிரைமரி சென்சாருக்கு இங்க ப்ரொவைட் பண்ணல. சோ இங்க வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜா இருக்கு. இங்க 5X வரைக்கும் ஜூமிங் பண்ணிக்கலாம், அது போக 3X வரைக்கும் போர்ட்ரேட் லென்ஸ்ல நீங்க ஒரு கிளியரான இமேஜ் நீ எடுக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் தட் இங்க ஸ்லோ மோஷன்ஸ், டைம் லெக்ஸ், HDR, நைட் மோட், ஏகப்பட்ட ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ், இது மாதிரி நிறைய கேமரா ஃபீல்ட்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ இந்த மொபைல் இருந்து எடுக்கிற ஷார்ட்ஸ் சூப்பராவே இருக்குன்னு சொல்லலாம். சோ இந்த பிரைமரி சென்சருக்கு ஓஎஸ் சப்போர்ட் கொடுத்திருந்தாங்கன்னு இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டா இருக்கும், இங்க இல்லாத கொஞ்சம் குறையா இருக்கு. இந்த மொபைல் இருந்து எடுத்த 2-3 வீடியோஸ் அண்ட் இங்க போட்டோ சாம்பிள்ஸ் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாத்துட்டு கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ இங்க ஃபைனலா பார்க்க போறது ப்ராசஸர். இங்க ப்ராசஸர் பாத்தீங்கன்னா மீடியடிக் டிமென்சிட்டில 7050 ஒரு 6 nm மார்க்கெட்டுக்குள்ள அந்த ப்ராசஸர் கொண்டு வந்திருக்காங்க. சோ இந்த ப்ராசஸர் ஒரு சூப்பரான ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸர். சோ டேட் லைஃப்ல ஒரு மல்டி டாஸ்கிங், ஆப்டாப் ஜம்ப் பண்றதா இருக்கட்டும், நிறைய சின்ன சின்ன எடிட்டிங் ஒர்க்ஸ், நிறைய கேமிங் விளையாடுறதுக்கு ஒரு தரமான ஒரு ப்ராசஸர் இந்த 7050. அதுல
எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ஓப்போ ரெனோ சீரீஸ்ல அந்த 7050 ப்ராசஸை இங்க நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஒரு சூப்பரான பவர்ஃபுல்லான சிப்செட் இந்த ரெனோ 10ல கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். சோ ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஓப்போ ரெனோ 10 இந்த மொபைல் எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு நிறைய பேருக்கு மிகப்பெரிய ஒரு டவுட்டா இருக்கும். ஏன்னா இதோட பிரைசிங் ஒரு 33,000 ரூபாய். இந்த மொபைல் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எடுக்கலாங்க. ஏன்னா ஒரு சூப்பரான ஒரு டிஸ்பிளே, ஒரு 3D கர்வ்டு டிஸ்பிளே, அண்ட் த கேமரா அரேஞ்ச்மெண்ட் சூப்பராக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் ஃபீல்டு, அண்ட் சூப்பரான ஒரு ப்ராசஸர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுல உங்களுக்கு டிஎஸ்எல்ஆர் லைக் உங்களுக்கு போர்ட்ரேட் எல் ஃபோக்கஸ் லென்ஸ் இங்க சோனி சென்சாரோட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தட் உங்களுக்கு ஒரு 3x வரைக்குமே போர்ட்ரேட் ஷாட்ஸ், உங்களுக்கு பிளர் இல்லாத இமேஜ் எடுக்கிற ஆப்ஷன்ஸ் இங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி ரெனோ 10ல இங்க இது மாதிரி விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம இந்த வீடியோ ஸ்டார்டிங்லயே சொல்லியிருப்போம், இந்த ரெனோ 10 வாங்கலாமா இல்ல ரியல்மி 11 ப்ரோ பிளஸ் வாங்கலாமா. ஏன்னா அது பேஸ் வேரியன்ட் 12 256 GB வேரியன்ட் ஒரு 30,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க, ஒரு 2 MB சென்சர் வித் OIS சப்போர்ட்டோட. பட் ஆனா ரெனோ 10ல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 256 GB வேரியன்ட் தான், ஒரு 33,000 ரூபாய்க்கு ஒரு 32 MP டெலஃபோகஸ் போர்ட்ரேட் லென்ஸ் தான் இங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்க ஒரு சோனி சென்சாரோட. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இங்கே ஒரு 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒரு சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான் இருக்கு இந்த ஃபோனுக்கும் அந்த ஃபோனுக்கும். ஸோ நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து போர்ட்ரேட் ஷாட்ஸ் நிறைய எனக்கு விருப்பம் இருக்கு, எனக்கு இந்த ரெனோ சீரீஸோட டிசைன் நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக நீங்கள் எடுங்க. ஸோ எனக்கு வந்து பிரைமரி சென்சார்ல OIS சப்போர்ட்டோட எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ரியல்மி 11 ப்ரோ பிளஸ்க்கு போயிருங்க. ஸோ அதுக்கும் இதுக்கும் ஒரு 3000 ரூபாய் வித்தியாசமா இருந்தாலும் உங்களுக்கு வித்தியாசங்கள் நிறைய இருக்குங்க. அந்த ஃபோனுக்கும் இந்த ஃபோனுக்கும் வித்தியாசங்கள் இந்த கேமரா செக்மெண்ட்ல நிறைய இருக்கு. ஸோ அதை நீங்க கன்சிடர் பண்ணிட்டு உங்களுக்கு டிசைன் ஃபேக்டர் எது பிடிச்சிருக்கு, எது கார்டு ஆஃபர்ஸ் நிறைய இருக்கு, எது எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, இதுமே டீட்டெயிலா அலசி ஆராய்ஞ்சி நீங்க எந்த ஃபோன் எடுத்தாலும் ஒரு சூப்பரான ஒரு ஆல்ரவுண்டர் ஃபோனா தான் இருக்க போகுது இந்த ரெனோ 10ஆ இருக்கட்டும் இல்ல ரியல்மி 11 ப்ரோ பிளஸ் மொபைலா இருக்கட்டும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட அவ்வளவுதான். இந்த ரியல்மி 10 ப்ரோல ஏதோ டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க எப்பயுமே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.